வைத்தியர் அர்ச்சுனாவின் துணிச்சலான செயற்பாடுகளே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி அங்கு காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான சூழலை உருவாக்கியுள்ளது என்ற மக்களின் கருத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வைத்தியர் அர்ச்சுனா தொடர்ந்து எமது பிரதேசங்களில் கடமையாற்ற வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக துறைசார் அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் செயற்பாடுகளை வினைத்திறனாக முன்னெடுக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த ஆதார வைத்தியசாலையில் அதனுடைய நிர்வாகம், அதனுடைய அணுகுமுறைகளில் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த அதிருப்தியினுடைய நம்பிக்கையினத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக பல பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இதை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காண்டி அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதனுடைய சரிவிலைகள் சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு பார்த்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற நோக்கத்தோடு இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வாரத்துக்கு விட்டுருக்க கூடாது. அது ஒன்றும் இந்த இந்த மருத்துவ நிர்வாகத்தினுடைய ஒரு பக்க குறைபாடுகள், மற்ற பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய குறைபாடுகள். இப்போ அதில் நான் ஒரு தார்மீக பொருட்படுத்த விரும்புகிறேன். இதை நான் கூடின கவனம் செலுத்த இல்லைன்றதில் நான் இதில் கூடின என்னுடைய கவலையில் என்னுடைய அந்த அதை என்னுடைய அந்த தவறை நான் இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அதை என்னென்னு தெரியல, இந்த வகையில் அது விடுபட்டு போயிட்டுது. அதனால் மக்களுடைய ஒரு எழுச்சியில் மக்களுடைய அந்த அதிருப்தியில் மக்களுடைய குறைபாடு அதில் வழியில் வந்திருக்கு. சரி, எல்லாம் நன்மைக்கு என்ற வகையில் நாங்கள் இதை பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். வைத்தியர் அர்ச்சுனாவினால் வெளிப்படுத்தப்பட்ட முறைகேடுகள் போன்றவை தொடர்பாக இன்று விரிவாக ஆராயப்பட்டதுடன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அதேபோன்று முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் எதிர்காலத்தில் அவ்வாறான முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதற்குமான அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆலோசனைகள் போன்றவை நிர்வாகத்தினருக்கு அமைச்சரினால் வழங்கப்பட்டது. அத்துடன் பிரதேச மக்களினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினரும் வைத்தியசாலை நிர்வாகத்தினரும் இணைந்து வெளிப்படைத் தன்மையுடன் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இன்றைய கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் மற்றும் வடக்கு மாகாண சுகாதாரப் பணிப்பாளர், யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதாரப் பணிப்பாளர், சாவகச்சேரி பதில் வைத்திய அத்தியட்சகர் ஆகியோருடன் வைத்தியசாலைக்கான அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.